வணக்கம் மைடியர் மக்களே, நான் உங்க தமிழ் நேஜே. இன்னைக்கு இந்த வீடியோல உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் தான் சொல்ல போறேன். ஐயோ, இது முக்கியமான விஷயம் இல்ல, இத சொல்லிக்கிறேன்ல, பீஸ்ல பேசு. சரி, ஓகே. முடிஞ்சிடும். சேவல் வேற, சேவல் நீ கோழி வைக்கிறேன், கோழியில குழம்பு வைக்கிறேன். கோபப்படாத. இந்த இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏன்னா நீங்க வந்து இவ்வளவு சப்போர்ட் பண்ணதுனாலதான் இந்த அளவுக்கு வந்திருக்கு. அட கோழி வந்தானா வெட்டியும் பத்து ஒண்ணு கோழி. சரி சரி, இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணி இல்ல, பல லட்சங்கள் எடுக்க போனேன். எவ்வளவு லட்சம் தெரியல. இவனுக்கு ஒரு 3 லட்சம். ஐயா, எனக்கு பத்தாதியா, எனக்கு வீடெல்லாம் கடன்லாம் இருக்கு, நான் கொஞ்சம் கட்டணும். ஆமா, அப்புறம் சரி, சும்மா எங்களுக்கு சொன்னா உங்களுக்கு அந்த கோழி ஏதாவது பண்ணுங்களா. அப்ப டயலாக் மறந்து நைட்டு குழம்பு வச்சிருவோம். ஓகே, பிரியாணியா கோழி குழம்பா? இந்த லெட்டர் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து யூடியூபரா இருந்தா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து பின் வந்து நான் எடுத்து போட்டேன், ஃபுல்லா வெரிஃபை ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் வந்து அக்கௌண்ட் கொடுத்து நம்ம வந்து பேமெண்ட்ஸ் எடுத்துக்க வேண்டியதான். அதான் சொன்னேன், எத்தனை லட்சம் வரப்போகுதுன்னு தெரியல. எவ்வளவு இருந்தாலும் நான் வந்து பார்ப்போம், பார்த்து செய்யலாம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா வந்து மார்ச் இன்னும் இன்னத்தெல்லாம் போட்டு உடைக்கிறாங்க. நம்ம வீடியோ எடுக்கிறப்பதான் மார்ச் 24 பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஜூலை எட்டு தான் இன்னைக்கு. ஜூலை 8 தான் எனக்கு. ஆகஸ்ட் ஆகஸ்டா? ஆமாம், ஆகஸ்ட் 8. ரொம்ப ஒரு உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் கூட சொல்லலாம். நம்ம சேனலோட பேரை வந்து மாத்த போறோம். ஏன்டா நல்லா தான் இருக்கு. வி ஆர் தி பாய்ஸ். நான் பண்ண மாட்டேன். ஏன் சேனல்ல ஒரு பேர் இருக்குது அப்படியா? அவன் சொல்றான் பாருங்க, அந்த சேனல்ல வந்து ஒரு கார்பரேட் கம்பெனி என்ன பண்ணிட்டாங்க, அதே சேனல் அதே நேம் அதே ஸ்பெல்லிங்ல வந்து ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம சேனல் பாத்தீங்கன்னா 2.5K சப்ஸ்கிரைபர் இருக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா 2.1K சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா என்னமா உனக்கு நீ எல்லாம் செஞ்சுட்டு போனி, அவ்வளவுதான் மறந்துடுறா. டென்ஷன் ஆகி கட் பண்ணிட்டு வேர்க்குதா, ஃபேன் எல்லாம் போட முடியாது. ஸோ சொல்லிட்டு என்னடா பேசிட்டு இருந்தேன், எங்க அம்மா வேற வந்து எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு போயிட்டு. அந்த சேனல்ல வந்து அவங்க நேம் ஆரம்பிச்சிருக்காங்க, வி ஆர் த பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க சேனல் பாத்தீங்கன்னா 2.1 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. நம்ம 2.5 சப்ஸ்கிரைபர் இருக்கும். ஆனா வந்து அவங்க சேனல் தான் ஃபர்ஸ்ட்ல கட்டுது. ஆனா நம்ம யாருக்கு தொந்தரவா இருக்க வேணா, நம்ம வந்து சேனல் நேம் மாத்திட்டு போயிடலாம். ஆமா, இப்ப பாத்தீங்கன்னா நீங்க வி ஆர் த பாய்ஸ் நம்ம சேனல் போய் நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா அவங்க சேனல் ஃபர்ஸ்ட் வரப்போ. தெரியாம நீங்க அவங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண வாய்ப்பு இருக்கு. என்னடா அது வி ஆர் த பாய்ஸ், ரெண்டு சேனல் இருக்கு, கன்ஃபியூஷன். புது சேனல் பேர் வந்து நீங்களும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், நாங்களும் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். நல்ல பேரா ஒரு பேரா யோசிச்சு சொல்லுங்க. நம்ம வந்து சேனல் பேர் அதே வந்து அதே சிம்பிள்ல வந்து நம்ம வந்து நம்ம பேரை சீக்கிரம் மாத்திடணும். ஆமா, எவ்வளவு சீக்கிரமா மாத்திரமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து நமக்கு நல்லது. ஏன்னா பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல உள்ள சப்ஸ்கிரைபருக்கு வந்து நான் வந்து அவங்க வி ஆர் த பாய்ஸோட சப்ஸ்கிரைபர் அப்படின்னு அவங்க சொல்றதுக்கு வந்து கரெக்டா இருக்கணும். ஆனா வந்து இப்ப வி ஆர் த பாய்ஸ்னா ரெண்டு சேனல் இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடும். அதனால வந்து நம்ம சேனல்ல வந்து நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். மேனேஜர் வந்து அங்க ரொம்ப தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருக்காரு படிக்காமக்குள்ள. ஸோ வந்து
ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி நன்றி. ஏய் கை எடுத்து கும்பிடுறா. ரொம்ப 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 நன்றி. இவனை வந்து மெட்ராஸ்லேருந்து இறக்கியிருக்கோம், சென்னையிலேருந்து இறக்கியிருக்கோம் புதுசாக. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்கள் இவ்வளோ இவ்வளோ சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா எதிர்பார்க்க இல்லை. நம்ம மூணே மாதத்தில் வந்து மாண்டிஷன் எனபிள் ஆகிட்டோம். இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது பெரிய சாதனை. ஏன்னா பார்த்தீங்கன்னா 12 மாதத்தில் லாஸ்ட்டு 12 மாதத்துக்குள்ளே வந்து 4000 வாட்சர்ஸ் 1K சப்ஸ்கிரைபர் அடிக்கணும். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா 3 மாதத்தில் எல்லாத்தையுமே அப்ரூவ்னே என்னது இது அச்சீவ் பண்ணிட்டோம். ஸோ வந்து நீங்கள் பண்ண சப்போர்ட் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு மேலே வந்து வீடியோ எழுத்திங்கன்னா நீங்களே ஸ்கிப் பண்ணிட்டு போடுவீங்க தெரியும். ஸோ ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் வீடியோ வந்து நாங்கள் பண்ணதெல்லாம் கவனிச்சு இவ்வளோ தூரம் வந்து கடைசி ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்தீங்க பார்த்தீங்களா, அது வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்டா அப்படி ஒரு மாதிரியா உட்காந்துருக்க செய்யுங்க ஸ்ட்ரெயிட்டா அப்படி மாறி நாய் வலிக்குது, இந்த பள்ளி கத்துது, அணியில் கத்துது, இங்கே யாரோ அங்காடியில் பேசுகிறாங்க, ஒரே பிரச்சனையாக இருக்கு. என்னதான் பண்ணுறது அந்த நாய், என்ன பண்ணுறது? குலைக்கட்டும், குலைச்சி முடிக்கட்டும். சரி நம்ம அது வரைக்கும் பேசிக்கிட்டு இருப்போம். இந்த இந்த நாயை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மைக் இங்கே இருக்குது, பேசலாம். ஓ ஓ, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு இந்த வீடியோல வந்து உங்களுக்கு சந்தோஷம். நான் தான் உங்க மதன் கௌரி. அப்படியே சீட்ல உட்காந்துங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல பெல் பண்ண டிங்னு தட்டி விடுங்க. இதோட நான் கடைமுட்டி கிளம்பி வந்து சைனிங் ஆஃப் தமிழ் நேச்சே. நான் எதுவும் ஆகல.